ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே ஷோரூம் பார்த்தோம் இல்லைங்களா. ஷோரூம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 meters வந்தீங்கன்னா ஒரு யூ-டர்ன் போட்டோன்னா அவங்களோட சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ நம்ம ப்ரோ வந்து உள்ளே கூப்பிட்டு போய் டீட்டெயிலாக காட்டுறேன்னு சொன்னார். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. போகலாமா? நம்ம சர்வீஸ் சென்டர். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து 2011 நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். சர்வீஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஹோண்டா ஆத்ரேஸ் சர்வீஸ் சென்டர் இது, ஒன்லி ஃபார் த ஹோண்டா ஹோண்டா வெஹிக்கல். அதாவது 110 cc 180-200 cc வரை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க. ஒன்லி ஆத்ரைஸ் சர்வீஸ் சென்டர் இன் ஹோண்டா வெஹிக்கல் மட்டும்தான். நம்ம சர்வீஸ் சென்டர் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வண்டிக்கு வரும்போது நம்ம எல்லாமே நம்மளுக்கு சீனியர் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஹோண்டா ட்ரைனிங். இப்போ நம்ம வரோம் வண்டி உள்ள போகும்போதுன்னா முதல்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து காடு வண்டியோட இன்டேக் எடுப்பாங்க இல்லைங்களா. வண்டியோட கஸ்டமர் எடுக்கிட்டு வண்டி எப்படி இருக்குது எப்படி இருக்குது, வண்டியோட கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்பாங்க, வண்டி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கார்டு போட்டாங்கன்னா கார்டு போடுவாங்க, ஜாப் கார்டு போட்டு போடுவாங்க. இந்த மாதிரி ஜாப் கார்டு மாதிரி போடுவாங்க, ஜாப் கார்டு மாதிரி போட்டு கஸ்டமரோட நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் போடுவாங்க. வண்டி என்ன குவாலிட்டி இருக்குது, வண்டி எப்படி இருக்குது, வண்டி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லாமே கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்பாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டு கார்டு போடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வண்டியை தொடங்க தென் வாட்டர் வாஷ். வெஹிக்கிளோட வாட்டர் வாஷ் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் இல்லைங்களா. ஏன்னா இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் தான் மெயின். வண்டியை வந்து நம்ம எவ்வளோ சர்வீஸ் பண்ணால் கூட வாட்டர் வாஷ் நம்ம எந்தளவு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அதுதான் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறது தான் நம்மளோட மோஸ்ட் பெட். உங்களுக்கே தெரியல இல்லைங்களா, உங்களுக்கு நம்ம இந்த வாட்டர் வாஷ் முடிச்ச உடனே நம்ம சர்வீஸ் ரேம்ப் உள்ளே போவோம். வண்டி எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க போய் நம்ம ரேம்ப் பார்ப்போம். அண்ணா, இப்போ கஸ்டமர் வந்து இங்கே விட்டாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுற இடம் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன். கஸ்டமர் நாங்கள் வெளியில் ஆக்சுவலாக வெளியில் உட்கார வைக்க மாட்டோம். கஸ்டமர் யாருமே கஸ்டமர் வந்தாங்கன்னா உட்காந்துக்கிற இடம் வந்து கஸ்டமர் லான்ஸ் தனியாக இருக்குது. இல்லை தனியாக கஸ்டமர் லான்ஸ் தனியாக வச்சுருக்கோம். ஹோண்டாவோட கஸ்டமர் லான்ஸ் தனியாக வச்சுருக்கோம். கஸ்டமர் ப்ரிப்பேர் மட்டும் அது ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நைஸ். பண்ணிடுறாங்க. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த இடம் பாருங்களேன். ஸோ ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்தீங்கனாக்கா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸு. ஸோ இங்கே சர்வீஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து மிஸ்டர் விஜய் சாரதி, நம்மளோட சர்வீஸ் மேனேஜர் இவர் தான். உங்களுக்கு சூப்பர். நீங்கள் மாஸ்க் எடுத்துல நம்ம வந்து தனியாக தான் பேசிகிட்டு இருக்கோம், யாரும் ஆள் இல்லை. ஓகே, ஸோ இது விஜய் சாரதி சர்வீஸ் மேனேஜர். ஓகே, ஸோ அவர் வந்து இது வந்து ஹோண்டா ட்ரெயின்டு. ஓகே, ஸோ ஆல் திங்ஸ் இன் ஆல்ஸ். ஸோ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வண்டி வந்து அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இருக்காங்கன்ட்டு. ஏன்னா இப்போ நம்மகிட்ட வரது எல்லாமே வந்து BS4 மாடல் வரும், ஆனால் BS6 வரும். ஓகே, BS6 எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் குத்துக்கு எல்லாமே ஹோண்டா ட்ரெயின்டு பர்சன் தான் எல்லாமே. ஓகே, நாங்கள் வந்து ஹோண்டாவில் கூட்டு போய் ட்ரெயின் பண்ணி தான் கொடுக்கோம். ஏன்னா இப்போ மற்ற வண்டி பார்க்குற மாதிரிலாம் பார்க்கணும், இதுக்கு எல்லாமே இதுக்கு தனி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணுன்றத வந்து மிஸ்டர் விஜய் சாதி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இங்கே நம்ம கிட்ட 5 ramps இருக்கு. 5 ramps இருக்கு. எஸ், 5 technicians இருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ எல்லாமே ஹோண்டா ட்ரெயின் தானே? எல்லாமே ஹோண்டா ட்ரெயின் பர்சன் தான். ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே ஹோண்டா ட்ரெயின் பர்சன் தான் வச்சுருக்கோம். ஹெல்பர்ஸ் மட்டும் இருக்காங்க. ஹெல்பர்ஸ் அவங்க உள்ளே வர மாட்டாங்க, வெளியே இருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஹோண்டா ஸ்பேர் பார்ட்ஸ், ஹோண்டா ஆயில்ஸ். ஸோ இதுதான் நமக்கு ஓகே, ஜென்யூன் ஹோண்டா ஸ்பேர் பார்ட்ஸ் தான், அதுவும் நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்க. ஓகே, நைஸ். ஸோ இங்கே நம்மக்கிட்ட நம்ம பெஸ்ட் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். கஸ்டமருக்கு எல்லா பார்ட்ஸுமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு பார்ட்ஸும் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம பண்ணுறோம் எல்லாமே. ஸோ வண்டி வந்து ஒன்ஸ் இந்த ரேம் பேருச்சுன்னா இறங்குறதுக்குள்ளே ஃபுல்லாக செக் பண்ணிவிடுவாங்களா சார் வண்டி? டெக்னீஷியன் எல்லாமே செக் பண்ணிவிடுவாங்க, எல்லா எலக்ட்ரிக்கல் பிரேக்ஸ் எல்லாமே, ஷூ பேட், டிஸ்க் பேட், டிஸ்க் ஆயில், ஈவன் இந்த கீ செயினில் ஹார்டாக இருந்தால் கூட, இப்போ நம்ம கீ ஹார்டாக இருக்கும்ல அது கூட செக் பண்ணுவாங்க. ஓகே சார், ஒரு வேளை எதனா ஒரு மேஜர் இஷ்யூ வந்து பார்ட்ஸ் கிடைக்கல, ஒரு வேளை இங்கே நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ஸோ இங்கே இருக்குது, ஒரு வேளை அங்கே கிடைக்கலனா நீங்கள் வெளியிலேருந்து வர வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? பார்த்தீங்கன்னா எங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, அவங்கக்கிட்ட நம்ம பார்ட்ஸ் ஆர்டர் போட்டோம்னா வித்தின் 2-3 days வர வச்சு கொடுத்துருவாங்க. ஆமாம், அப்போ அந்த பார்ட்ஸ் மோஸ்ட் ரொம்ப இந்த கொஞ்சம் ஓல்டு வெஹிக்கிள் வரும், அது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகும்.
இப்போ நார்மலாக பிஎஸ் சிக்ஸ்க்கெலாம் உங்ககிட்டே ஸ்டாக்லேயே இருக்குது. ஆமாம், என்கிட்ட ஸ்டாக்லேயே இருக்குது. அப்படி தேவைப்பட்டால் நான் இங்கே ஹெட் ஆஃபீஸில் ஆர்டர் போட்டு நான் வர வச்சு. நம்ம அது டைம் பீரியட் எந்த மாதிரி ஆகும் சார் வர? கொஞ்சம் ஓல்டு மாடல் இருந்தால் ஒரு 2-3 days ஆயிடும். ஓகே, நியூ மாடல் இருந்தால் உடனே உடனே வந்துடும். ஓகே, ஸோ அங்கே மேலேயே வந்து குவாலிட்டி செக் போர்டெலாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபைனல் குவாலிட்டி. ஓகே ஓகே, இது வந்து ஹோண்டா யூஸ் பண்ணுறது. ஓகே, இதுபடி தான் நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணி அனுப்புறது. ஓகே, ஸோ எல்லாம் ரைட்டு, எல்லாம் எலக்ட்ரிக்கல், அந்த வண்டியோட ஜாப்ஸு, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி கிளீனாக இருக்கா. ஓகே, இது அப்போ ரோட் டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, ரோட் டெஸ்ட்டில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக அத்தனை பாயிண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகே, ஈவன் டெலிவரி போது கஸ்டமருக்காக அவங்க ஏர் செக் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே, அவங்க வண்டி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏர் செக் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஹோண்டாவோட ஜெனியூன் பார்ட்ஸு இது வரைக்கும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம அண்ணன் பெர்மிஷன் கொடுத்து உள்ளே எடுங்கன்னாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ஜெனியூன் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் தான். நைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ் சிக்ஸில் ஆக்டிவா, டியோ, கிளேசியர், சிடி 110 லிவா, ஷைனு, என்ன வண்டி, யூனிகார்ன், அந்த 150cc குள்ளே ஆர்னட் கூட, அவங்களுக்கு வந்து எந்தெந்த வண்டிக்கு எவ்வளோ ஆயில் போடணும் மொத்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு வேளை அவங்க மறந்துட்டாங்க, எல்லாமே ட்ரெயின்டு தான் இங்கே, ஒரு வேளை மறந்துட்டால் கூட அவங்க ஜஸ்ட் இங்கே திரும்பி பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், ஓகே இவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதுக்காக அட்வென்ச்சரஸாக ரேம் போட்டு எண்ணெயே ஏற்றிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க ஓவரால் அந்த சர்வீஸோட அவுட்லெட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நைஸ். சொன்ன அந்த வண்டி இப்போ எடுத்துகிட்டு போனீங்க, எப்படி இருக்குது வண்டி, ஓகேங்களா சார்? இப்போ கஸ்டமர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, சைன் லூப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்க் பேட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தவிர்த்து அடிஷ்னலாக அவர் நிறைய வண்டியில் பிரச்சனை இருக்குது. ஸோ கேபிளில் கொஞ்சம் ஜாம் ஆயிருந்து டிஸ்க் லிவர்லேயும் கொஞ்சம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் லைட்டில் எலக்ட்ரிக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து அவர் விஷயம் கஸ்டமருக்கு நமக்கு தெரிய வராது. ஸோ அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா வேறு ஆயில் மாற்றவங்க, சைன் லூப் பண்ணுங்கள், எனக்கு டிஸ்பேட் மாற்றுங்க அப்படின்றதா சொல்லுவார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபால்ட் இருக்கிறதா நாங்கள் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி டெக்னீஷியன் கேட்டு ஸோ அதை நாங்கள் க்ளியர் பண்ணியாச்சு. இப்போ வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கஸ்டமர் இப்போ வண்டி எடுப்பாங்க, ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். கஸ்டமர் இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வராது. ஸோ அவர் 2-3 மாதத்துக்கு வரும். ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தோம் எல்லாமே எங்களோட சர்வீஸ் சென்டரை பற்றி எப்படி இருக்கணும், சேல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துருந்தோம், சர்வீஸ் நம்ம பார்த்துருந்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இப்போ என்னென்ன நம்மளுக்கு இன்னொன்று என்ன விஷயம் பார்த்து வச்சிங்கன்னா, நம்ம சர்வீஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற பற்றி வச்சு கஸ்டமர் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஷெடியூலில் எல்லாருமே வந்து கஸ்டமர் வந்து எல்லாருமே அந்த ஞாபகம் வச்சுக்கோங்களான்றது தெரியாது இல்லைங்களா. நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆஸ் வெல் எஸ் KKG ஹோண்டா நிற்குன்றதுல நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நாங்கள். எப்படின்னா கஸ்டமர் ஃபாலோ பண்ணுறதுக்கும் தனியாக PSF அதாவது போஸ்ட் சேல் ஃபாலோப் சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, PSF சொல்லிட்டு நம்ம பண்ணிருக்கோம். அதை நான் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்க. ஓகே, நாங்கள் கஸ்டமரை வந்து எல்லாருமே நாங்கள் இதுதான் பண்ணுறோம். நாங்கள் இப்போ அதுக்கு நாங்கள் ஒரு டீம் ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். ஓகே, நான் கஸ்டமர் ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டுமே. ஓகே, எப்படின்னா கஸ்டமர் இன்னைக்கு வராங்க, ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா. போயிட்டாங்க, இதோட அடுத்த ஷெடியூல் எப்போ கஸ்டமர் இருக்குது நிறைய பேர் இப்போ ஞாபகம் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் யாரும் ஞாபகம். அதுக்கு நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். எப்படின்னா இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே சார், இது மாதிரி வந்து இந்த டேட்டில் இந்த டைமில் உங்களுக்கு கஸ்டமர் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது ஒரு தனியாக நீங்கள் பார்த்தா தெரியும், இது ஒரு சாஃப்ட்வேர் தனியாக நாங்கள் போட்டு ஹோண்டா சாஃப்ட்வேரில் தனியாக போட்டு PSF ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அது ரெண்டு எம்ப்ளாயிஸ் போட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் வந்து சார் இது மாதிரி இருந்து நாளைக்கு சர்வீஸ் இருக்குது, நாங்கள் ரிமைண்ட் பண்ணுறோம். சர்வீஸ் ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் சர்வீஸ் கேட்கறது வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சார், ரிமைண்ட் பண்ணிட்டுருக்கேன். வண்டர்ஃபுல், ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் செக் பண்ணி முடிச்சாச்சு, அவர் கிளம்பிட்டார். சரி, இப்போ அது வண்டி சர்வீஸ் முடிச்சு தானே போகுது. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன சொன்னீங்கன்னா என்னென்ன மாற்றிருக்காங்கன்றது இப்போ நம்ம கஸ்டமருக்கு என்ன, இப்போ நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஓகே, ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்ன மாற்றிருக்கோம், ஓகே, அவர் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன. ஸோ இது எல்லாமே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு யார் செக் பண்ணி கொடுத்து அவரை ஹாப்பியாக அமைச்சிருக்கோம்.
அவ்வளோதான். ஸோ அந்த மாற்றின பார்ட்ஸும் அவங்ககிட்டே கொடுத்துட்டீங்களா? கஸ்டமருக்கு அந்த மாற்றின பார்ட்ஸ் எல்லாமே அவருக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஓகே ரிட்டர்ன் கொடுத்தாச்சு கஸ்டமர். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த வண்டி டெலிவரி ஆக போகுது. ஓகே. ஸோ இந்த வண்டிக்கும் எல்லா வண்டிக்குமே அப்படிதான், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வண்டி உள்ளே இருக்கு. ஓகே. மாற்றின என்னென்ன மாற்றிருக்காங்களோ ஓகே எல்லாமே வண்டி உள்ளே இருக்கும். ஓகே. அது எல்லாமே கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இது வண்டி டெலிவரி ஆக போகுதுங்களா? ஓகே.